guys, welcome back to my channel Crafter B. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஓரிகாமி கிராஃப்ட் தான் செய்ய போறோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஷிம்மரிங் பேப்பர் எடுத்திருக்கேன். ஷிம்மரிங் பேப்பர் இல்லைன்னா ஒரு நார்மலான ரெட் கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், ஆனால் ரெட் கலர் பேப்பர் தான் வேணும். நான் ஏன் இந்த பேப்பர் எடுத்திருக்கேன்னா பின்னாடி பக்கம் ஒயிட்டாக இருக்கும், ஒரு சைட் மட்டும்தான் கலர் இருக்கும், அதனால் நான் இந்த பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் கூட நம்ம கிராஃப்ட் செஞ்சு முடிச்சுட்டு ரெட் கலரை பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இதில் வச்சு எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணுன்னா இந்த பேப்பரை ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கொயர் பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த சைடும் இந்த சைடும் மட்டும் நம்ம 1 சென்டிமீட்டருக்கு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல, இந்த டாப் போர்ஷனை ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நம்ம இப்படி மடிச்சுக்கணும். 2 இன்ச்சஸ் ஆர் 1 இன்ச் அப்படிங்கிற 1 இன்ச் கூட போதும். அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பிட்டு இந்த சைடில் இருக்கிறது இப்படி சென்டரில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே ப்ரொசீஜர் இந்த சைடும் நம்ம செஞ்சுக்கணும். ஓகே, இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டை மாதிரி இருக்கும். இந்த டையில் என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜை இன்வர்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை அவுட்வர்டில் ஃபோல்ட் பண்ணிடணும். அதுதான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ மேலே இருக்கிறத பேக் சைடாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பீஸுக்கு ஐஸும் மவுத்தும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ நாம் செகண்ட் பீஸ் போகலாம். செகண்ட் பீஸ் வந்துட்டு அதுக்கும் இதே மாதிரி ஸ்கொயர் பேப்பர் வேணும். இந்த ஸ்கொயர் பேப்பர் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம், இந்த சைடும் இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணோம். ஆனால் இந்த பேப்பரில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த சைடும் இதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்ட் பண்ண மாதிரியே ஒயிட் கலர் சைடு மேலே வர மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த மார்க்கிங் வரும். அந்த மார்க்கிங்கை எய்மாக வச்சு இந்த மீதி பாதியும் நம்ம ஹாஃப் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்துட்டு பார்டர் வந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா இதை திருப்பி டர்ன் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி அவுட்வேர்டாக ஒரு பாதி மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். திருப்பி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, இதில் இந்த 15% மட்டும் இன்வர்டாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட செகண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது என்ன நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணிங்கன்னா கீழே சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எல்லா இடத்தையும் கம் போட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம். நம்ம ஹெட் பார்ட் அப்புறம் பாடி பார்ட் ரெண்டுத்தையுமே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். எஸ், நாம் செஞ்சிருக்கிறது சாண்டா கிளாஸ். இந்த பேப்பரில் செஞ்சது ஒரு ஷிம்மரிங்காக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நான் ஏ4 ஷீட்லேயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏ4 ஷீட்டில் செஞ்ச சாண்டா கிளாஸ்க்கு நான் டாம்ஸோட பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் கலர் கொடுக்குறேன். நீங்கள் பெயிண்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம சாண்டா கிளாஸ் ரெடி ஆகிட்டாரு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி இன்ஸ்பைர் ஆனீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி நான் தரேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கிராஃப்ட் ரூபி. கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் டூ இன்ஸ்பயர். பாய்.